Hello crypto partners, welcome to crypto tamil assistance youtube channel. Finally in the verda scheme solla pora airdrop kudatha avayoda copy nu kuda solalam avanga list panitaanga sariyana low price la list panirundanga avangalukku therinjirukum 0.01 nu solla pora price la list aayi nalla dump a ipo konjam mele pump aagura maari theriyudu anal avangalude token supply 1 million kudatha 1 million sorry 1 million illa 1 billion so and the 1 billion irukkadha irundha avangala listing price idha vida better a irundirukalam நிறைய மாற்றமான விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ பரவாயில்ல, பார்ப்போம். ஒரு 30 விதமானதான் அன்லாக் பண்ணியிருக்காங்க. மற்ற டோக்கன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் அன்லாக் பண்ண போகிறதாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பண்ணுறது நேரம் பண்ணட்டும். ரைட், அடுத்தது இந்த டோ மார்க்கெட் ஏட ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க. அதோட அவங்களோட லிஸ்டிங் அப்டேட் வரப்போகுது 31st அதோட அவங்களோட மைனிங் எண்ட் ஆகி அந்த நேரத்தில் லிஸ்டிங் அல்லது அலோகேஷன் செக்கர் ஏர்ட்ரப் சம்மந்தமான விஷயங்கள் வரலாம்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம். அதை பற்றி இன்னொரு அப்டேட் தான் அவங்க புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ண அவங்களுடைய ட்ராப் கேம்ஸை ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுடைய ஹார்வெஸ்டிங் அந்த டைம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வந்து பண்ணுற அந்த ஹார்வெஸ்டிங் எல்லாம் வடிவாக க்ளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கிராஸ் டோக்கன் லிஸ்ட் ஆக போகுது 28th. இன்னும் ஒரு 3 நாள் லிஸ்ட் ஆக போகுது. நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது. பிட் கேட்டில், பை பிட்டில், ஓகேஎக்ஸில், கூகோயின்லன்னு சொல்லி நிறைய எக்ஸ்சேஞ்சில் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. அதில் ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட $2 வரைக்கும் போனது. ஸோ இப்போ கரண்டாக 0.80 சொல்லப்படுற ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. லிஸ்டிங் வார நேரத்தில் $1 விட தாண்டலாம்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பார்ப்போம், ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் கிராஸ் மைனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. 28th அரை மணி காலத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு லிஸ்டிங் டைமுக்கு வர மணி தாத்துக்கு மூலம் தான் எங்களுக்கு க்ளைம் தருவாங்க. ஸோ அந்த நேரம் நிறைய ட்ராஃபிக்காக இருக்கும், கனவேர் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்து வெயிட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பற்றின வேறு அவர் அப்டேட்டுகள் வரேன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அடுத்தது நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற சைட் கிக்னு சொல்லப்போ யார்ட்ட போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைனான்ஸ் லேப் சப்போர்ட் பண்ணுற சைட் கிக் அவங்கள்ட்ட இந்த புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. டெய்லி செக்இன் பண்ணி கொண்டிருந்தீங்க ஒரு நாளும். அதோட இந்த ஹலோவீன்னு சொல்கிற நடுவில் புதுசாக ஒரு பம்கின் ஒரு பூசணிக்காயம் அது ஒரு சின்னம் வந்திருக்கு தானே, அதை கிளிக் பண்ணி போனீங்களா இருந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு இப்படி ஒரு இது ஒன்று வரும். அதில் நீங்கள் என்ன செய்யணும், இல்லை செக்இன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது மேல் மூலையில், அந்த செக்இனை கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 6 நாளைக்கு நீங்கள் செக்இன் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிற செக்இனை விட இது எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஹலோவின் இவெண்ட் நடக்கிற சீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூரோப் கண்ட்ரீஸில் நடந்து கொண்டிருக்கிற இவெண்ட் ஹலோவின்னு சொல்லப்படுற அதுக்காக ஒரு ஸ்பெஷல் இவெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இதை க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை நாங்கள் க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் பண்ணி க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட டாஸ்க் எதுவுமே அவைலபிள் இருந்தால் க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாக ஒரு நாளைக்கு 1000, 500, 2000 சொல்லி கூடி கொண்டு போவோம். அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே இது ஸ்பெஷல், ஒரு 6 நாளைக்கு தான் இருக்கும். மற்றது டெய்லி இருந்து கொண்டே இருக்கும். அதோட செக்இன் பண்ண மறந்துடுவோம், நம்ம ஒரு நாளும் செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இதில் பாருங்கள் மேலே பம்கின் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த செக்இனுக்கு மேலே. அதில் சர்ப்ரைஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் கேட்கும். அதில் என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருப்பாங்க. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா அந்த ஒரு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைமண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அப்படி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. இது இந்த அலோகேஷன் எல்லாருக்குமே இல்லை, விஐபி பாஸ் ஹோல்டர்ஸுக்கு தான். நாங்கள் இப்போ யாரெல்லாம் 0.02 டன் நாங்கள் டிபாசிட் பண்ணி விஐபி பாஸ் எடுத்திருந்தோமோ, ஆல்ரெடி நாங்கள் விஐபி பாஸ் எடுக்கிற பற்றி சொல்லியிருந்தேன். இந்த விஐபி பாஸ் எடுக்கிறவர்கள் மட்டும்தான் இதை க்ளைம் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாதவர்கள் டெய்லி செக்இன் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க. விஐபி பாஸ் பண்ணாதவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க விஐபி பாஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஃபைனலி இந்த மீம்ஃபை நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் இப்போ அறிவிச்சிட்டாங்க. அவங்களுடைய லிஸ்டிங் டேட் பண்ணனாந்தது நவம்பர் மாதம் பண்ணாந்ததுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதோட ஃபைனல் ஸ்னாப்ஷாட் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் 6ஆம் தேதி யூடிசி டைமுக்கு எடுக்க போகிறாங்க. அதாவது நவம்பர் மாதம் 6ஆம் தேதி யூடிசி டைம் லிஸ்டிங்க்கு 6 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க. அதோட ஓகேஎக்ஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு டாஸ்க் கொண்டு வந்திருக்குது. அது சுயி வாலெட்ஸ் க்ரியேஷன் கம்பெனி ஒரு கம்பெனி ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஓகேஎக்ஸ் வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது ஒன்று போய்கிட்டு இருக்குது. அது பிறகு ஓகேஎக்ஸ் வாலெட் ஏர்ட்ரப் செக்கை ஏர்ட்ரப் செக்கை நடக்க போது 8ஆம் தேதியிலேருந்து நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் எத்தனை டோக்கன் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அதோட ஓப்பன் ஆஃப் செயின் டிபாசிட், ஆஃப் செயின் டிபாசிட்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு டிபாசிட் பண்ணுறது, பைனான்ஸுக்கு, பிட் கேட்டுக்கு, பைபிட்டுக்கு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிற மாதிரி ஃப்ரீயாக நாங்கள் டிபாசிட் பண்ணுறது. எந்த ஒரு ஃபீஸ், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் டிபாசிட் பண்ணுறோம். நாங்கள் யூஐடியையும் டிபாசிட் அட்ரஸையும் ஜஸ்ட் சப்மிட் பண்ணி வந்துடுவோம். எக்ஸ்எம்எல் பண்ணியிருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும், நோட் கோயின் பண்ணியிருந்தவங்க தெரிஞ்சிருக்கும், டோக்ஸ் கோயின் பண்ணியிருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஆஃப் செயின் டிபாசிட் என்றால் என்னவென்று சொல்லி எதுவுமே நாங்கள் டிபாசிட் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுமே இல்லை ஆஃப் செயின் டிபாசிட்டில். ஆஃப் செயின் டிபாசிட் பண்ணோமா இருந்தால் எங்களுக்கு லிஸ்டிங்க்கு முன்னாடி எங்களுக்கு டோக்கன் ரிசீவ் ஆயிரும். அந்த டோக்கனை நாங்கள் லிஸ்டிங் பண்ணுற அந்த அந்த ஸ்பாட்டில் நாங்கள் அந்த டைமில் நாங்கள் அதை நாங்கள் செல் பண்ணி கொள்ள முடியும். ரைட், அதை பார்ப்போம். இதோட மீஃபை மைனிங்கில் வந்தீங்களா இருந்தால் அதில் ஏர் ட்ரோப்னு சொல்கிற ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது. ஏர் ட்ரோப்னு சொல்லி புதுசாக ஒன்று வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் அவங்களுடைய ஏர் ட்ரோப் செக்கர் நீங்கள் ஏர் ட்ரோப்புக்கு எலிஜிபிளான க்ரைட்டீரியாலாம் தந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஏர் ட்ரோப் கிடைக்க போகுது. அதுலேயும் பேலன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேர் வேறு விதமாக நிறைய டாஸ்க்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த டாஸ்க்களின் அடிப்படையில் தந்திருக்காங்க. பாருங்கள், முதலாவது ஏர்ன் அட்லீஸ்ட் 50 மில்லியன் கோயின்ஸ், அதிகமான பேர் 50 மில்லியன் கோயின்ஸ் வச்சிருப்பாங்க. அதோட அப்கிரேட் டு மீம்ஃபை ப்ரீமியம், இது கட்டாயம் இல்லை, மீம்ஃபை ப்ரீமியம் இதுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
அப்புறம் கம்ப்ளீட் ஒன் செயின் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஒரு 0.2 டன்னு நாங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண மாதிரி இருந்து ஒர்க்கப் பண்ணியிருந்தோம் நான் பண்ணியிருந்தேன் அதோட மேக் அட்லீஸ்ட் ஒன் ட்ரான்சாக்ஷன் இன் டெலிகிராம் ஸ்டார்ஸ் டெலிகிராம் ஸ்டார்ஸ் ஆறு டெலிகிராம் ஸ்டார்ஸை நாங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் மஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கொள்ளுங்க அதோட அந்த டெய்லி செக்இன் சின்ன சில டாஸ்க்கெல்லாம் பண்ணியிருந்தால் எல்லாத்துக்குமே க்ரீன் டிக் விழுந்திருக்கும் க்ரீன் டிக் விழுந்திருந்தால் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிள் நீங்கள் அதுக்கு எல்லாமே எலிஜிபிள் நான் அந்த மீஃபை ப்ரீமியம் நான் செய்யலை பட் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மீஃபை ப்ரீமியம் பண்ண விருப்பம் தான் பண்ணிக்கொள்ளுங்க ஆனால் மஸ்ட் இல்லை கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஏன்னா இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு பெரிய அளவில் ப்ரொஃபிட் வரப்போகிறேன் இல்லை ஹம்ஸ்டர் கம்பன் மாதிரி தான் வரதுக்கும் சான்சல் இருக்குது அதிகமான அளவு ஹம்ஸ்டர் கம்பன் மாதிரி தான் வரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் செக் பண்ணிக்கொள்ளுங்க அதோட புதுசாக ஒரு டாஸ்க் கொண்டு வந்திருக்கு இது லோகேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒன்றுக்கு தானே ஓகேக்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் கனெக்ட் ஓகேக்ஸ் உலாட்டோன் ஸ்விய் ஸ்விய் நெட்ஒர்க்கோடு நாங்கள் ஓகேக்ஸ் உள்ளாட்ட கனெக்ட் பண்ண போகிறோம் இவங்களுடைய ஓகேக்ஸ் இவங்களோட கனெக்ட் பண்ண போகிறோம் ரைட் இதில் செக் த டாஸ்க்ன்றது தானே அந்த செக் த டாஸ்க்கை கொடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் உங்களை ஓகே எக்ஸுக்கு ரீட்ரைக் பண்ணும் ஓகே வாலெட்டுக்கு ரீட்ரைக் பண்ணும் எக்ஸ்சேஞ்சில் வாலெட்டுக்கு ரீட்ரைக் பண்ணும் அதில் பாருங்கள் மீமிஃபைன்னு சொல்லி போகிற இது ஒன்று காட்டிக்கொண்டு போகிற பேனர் ஓடிக்கொண்டு அதில் செக்ன்றது தானே அந்த செக்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களை டெலிகிராமோட கனெக்ட் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இதில் கனெக்ட் டெலிகிராம்னு சொல்லி கேட்கும் அந்த கனெக்ட் டெலிகிராம் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய டெலிகிராம் நம்பர் கேட்கும் உங்களுடைய யூஸ் நேம் நம்பர் கேட்கும் அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களை டெலிகிராமோட டெலிகிராம் சர்வீசஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி அதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் அவங்களுடைய டெலிகிராம் மீஃபை அக்கௌண்ட்டோட இந்த ஸ்விய் வாலெட் அதாவது ஓகேஎக்ஸில் இருக்கிற ஸ்விய் எக்ஸ்சேஞ்ச் ஸ்விய் நெட்ஒர்க் இதோட கனெக்ட் ஆகி இதில் உங்களுடைய டோக்கன் அலோகேஷன் காட்டும் அலோகேஷன் சொல்கிறேன் இப்போ உங்களோட எவ்வளோ கரண்டாக டோக்கன் இருக்கோ அத்தனை டோக்கன் காட்டும் அப்படி எத்தனை ஸ்பின் இருக்குன்னு காட்டும் அதில் நீங்கள் என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும் மீஃபை ப்ரீமியம் பண்ணியிருக்கிறீங்களா இல்லாட்டி இன்னும் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறீங்களா இருந்தால் எஸ் அப்புறம் டெலிகிராம் ஸ்டாஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறீங்களா இருந்தால் எஸ் இல்லாவிட்டால் நோன்னு சொல்லி காட்டும் இது ஃபைனல் அலோகேஷன் செக்கர் இல்லை 8th நவம்பர் 8th தான் ஃபைனல் அலோகேஷன் வரப்போது அது வரைக்கும் பண்ணக்கூடிய டாஸ்க்கை பண்ணி வச்சுக்கொள்வோம் எங்களுக்கு இன்னும் மைனிங் எண்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் இருக்குது அது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ டாஸ்க் பண்ண முடியுமோ எவ்வளோ லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மறந்துடவோ நம்ம குறைஞ்சது 10 லெவலாவது வச்சுக்கொள்ளுங்க அவங்க பேலன்ஸ் தான் இம்பார்ட்டன் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு ஓகேவாக படுது ஸோ லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதவர்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் ஒரு 20th லெவலில் இருக்கிறேன் போகிற காலங்களில் பார்த்து இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சால் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளும் வரவர் அப்டேட்டுகள் வாடுறேன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் ஓகே பாய் தேங்க்யூ